உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999 இனமான பேராசிரியர் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டத்தை தொடங்கி வைத்த இமய கொடுமுடி முதல் குமரி திருவடி வரையிலே இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் எந்த மாநிலம் நிர்வாகத்திலே சிறந்து நிற்கிறது என்று ஒரு மதிப்பீடு செய்கிற போது இந்தியா டுடே பத்திரிகை அது திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு தான் என்று பகிரங்கமாக பிரகடனம் செய்கிற நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விழா தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர் உயிர் சகோதரர் துரைமுருகன் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆர் உயிர் அண்ணன் மானமிகு வீரமுனி அவர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்களே, அமைச்சர் பெருமக்களே, இந்நாள் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட செயலாளர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, வணக்கம். சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1922 டிசம்பர் 19 கல்யாண சுந்தரனார் கதர்க்கடை கல்யாண சுந்தரனார் அவர்களுக்கும் சொர்ணமம்மையார் அவர்களுக்கும் தலைமகனாக பிறந்த ராமையா பின்னர் அன்பழகனானார். அவரது தம்பி சுப்பையா திருமாறனானார். அவரது தம்பி ராமையா முத்தையா அறிவழகனாகனார். அவருடைய தங்கை ராஜம் தமிழரசை ஆனார். அந்த தமிழ் பற்று அந்த பெயர்களிலேயே தெரிகிறது. பத்திரிகைகளை வாங்கி ஏஜென்ட் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது 11 அணாதான் ஒரு நாளைக்கு வருமானம் வருகிறது என்ற நிலையில் அவர்கள் மயிலாடுதுறையை விட்டு கொண்டத்தூர் என்கின்ற அந்த சொந்த ஊரை தாண்டி சிதம்பரத்திற்கு சென்று சிதம்பரத்திலே ஒரு ஓட்டு வீட்டிலே குடியேறினார்கள். அங்கே இருந்து அவர்கள் இந்த பத்திரிகை ஏஜென்ட் வேலையை விடவில்லை. அதே நேரத்தில் ஒரு வெட்டியான் மகனை கொண்டு வந்து கதர்க்கடையிலே உட்கார வைத்தால் அன்று அந்த காலகட்டத்திலே யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆனால் அதை கதர்க்கடை கல்யாண சுந்தரனார் செய்தார். தன் பெயரையும் மணவழகர் என்று மாற்றிக்கொண்டார். தந்தை பெரியார் மீது அளவற்ற அன்பும் பெற்றும் பற்றும் பற்று கொண்டிருந்த அவர் பெரியாரிடத்திலே இவரை அழைத்து கொண்டு போனார். தாடி இல்லாத பெரியாரையும் இவர் பார்த்திருக்கிறார். பெரியாரிடத்திலே இவர் அழைத்து கொண்டு போனதற்கு பிறகு அவர் மனதிலே அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் மூச்சென்றும் குஞ்சென்றும் உண்டோ என்று பாரதி பாடியதை போல அந்த உணர்வுகள் அந்த சின்ன வயதிலே அவருடைய உள்ளத்திலே ஏறிவிட்டது. அதன் பின்னர் அவர் பள்ளியிலே பேச்சு போட்டிகளிலே கலந்து கொள்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சேர்கிறார். அங்கே பேசுகிறார். அவருடைய பேச்சு அனைவரையும் கவர்கிறது. அறிஞர் அண்ணாவை போய் சந்திக்கிறார். அண்ணாவிடத்திலே பேசுகிறார். அவருடைய அனுமதியை பெற்று ஆற்றோரம் என்ற தலைப்பிலே அண்ணாவை பேச வைக்கிறார். அந்த ஆற்றோரம் என்கின்ற முழு உரையும் இன்னும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அண்ணா அவர்களுக்கு பேராசிரியர் மீது ஒரு பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அவர் திருவாரூரில் விஜயபுரத்தில் இஸ்லாமியர்கள் அவர்கள் ஹையத் கான் சிந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய நினைவு நாள் விழாவிலே பேச அழைத்து கொண்டு போன போது
இப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னபோடன் அண்ணா அவர்கள், நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு மாணவரை அழைத்து வந்திருக்கிறேன், அவர் இப்பொழுது பேசுவார் என்று அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள். பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அங்கே போய் பேசுகிறார், அனைவருடைய உள்ளத்தையும் கவருகிறார். அந்த கூட்டத்திற்கு கலைஞரும் சென்றிருக்கிறார். உடனே தன்னை அந்த கூட்டம் முடிந்தவுடன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு அவரை, நீங்கள் என்னுடைய நாங்கள் நடத்துகின்ற தமிழ் மாணவர் மன்ற ஆண்டு விழாவுக்கு வர வேண்டும் என்று அவரையும் நாவலரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து நிகழ்ச்சி நன்கு நடக்கிறது, ஆனால் ரயில் புறப்பட வேண்டிய நேரத்திலே அந்த இளைஞரை காணோம். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. காரணம், இவருக்கு ரயில் கட்டணம் கொடுப்பதற்கு கலைஞரிடத்திலே காசு இல்லை. அவர் ஓடி சென்று வீட்டிற்கு சென்று வெள்ளிக்கிணத்தை அடமானம் வைத்து 5 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார். வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துயரங்களை எல்லாம் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து தொடர்ந்து அவர்கள் சேலத்திலே நடைபெற்ற மாநாட்டில், அந்த மாநாட்டில் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஆங்கில பேச்சை பேராசிரியர் அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து தருகிறார்கள். ஆக திராவிட இயக்க வரலாற்றோடு தொடர்ந்து வருகிறார்கள். நான் பேராசிரியரிடத்திலே மிகுந்த நெருக்கமான அன்பை பெற்றிருந்தேன், அவரது பாசத்தை பெற்றிருந்தேன். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரு 29 ஆண்டுகளுக்கு பின்னர் நான் தவறி சென்றேனோ வழி தவறி சென்றேனோ அந்த காலகட்டத்தில் அவரை நான் பார்த்ததில்லை, அவரிடம் நான் பேசியதில்லை. 3 முறை என் இல்லத்திற்கு வந்து தங்கியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் வந்துவிட்டால் குற்றாலத்திலே சீசன் வந்துவிடும், சாரல் மழை அடிக்கும். 4 நாள் அங்கே பேராசிரியரை கொண்டு போய் தங்க வைப்பேன். நானே பழத்தோட்ட அருவிக்கு அழைத்து சென்று கையை பிடித்து கொண்டு அந்த பழத்தோட்ட அருவியிலே போய் அவர் குளிக்க வைத்து திரும்ப கொண்டு போய் மாலையிலே ஒரு 3 பொதுக்கூட்டங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அன்பை பெற்றிருந்தேன். இந்த பேராசிரியருடைய 100 ஆண்டு நிறைவு விழாவில் ஒன்றை சொல்ல வேண்டும். அவருடைய ஊக்கமும் ஆக்கமும் அவர் தந்த உற்சாகமும் தான் நம்முடைய தலைவரை இன்றைக்கு முதலமைச்சராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக அது ஆக்கி வைத்திருக்கின்றது. அந்த அது மட்டுமல்ல, பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் சொன்னதை போல, நீங்கள் உதவி பேராசிரியர் தானே, பேராசிரியர் இல்லை என்றபோது, ஆமாம், நான் உதவி பேராசிரியராகத்தான் பழைய தொழிலை பார்த்தேன், நான் பேராசிரியராக இல்லை. ஆனால் என்னுடைய தோழர்கள் என்னை பேராசிரியர் என்று அழைத்தார்கள். அப்படியானால் உங்கள் பழைய தொழில் என்ன என்பதை இங்கே சொல்வீர்களா என்று சொன்னவுடன் எல்லோரும் அதிர்ந்து விதிர்விதித்து போய்விட்டார்கள். அப்படி சொல்லக்கூடிய ஆற்றல், அப்படி சொல்லக்கூடிய உணர்வு அவரிடம் இருந்தது. 35 அவர் சட்டமன்றத்துக்கு சென்றார். 43 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். ஒரு இயக்கத்தில் 43 ஆண்டுகள் பொதுச் செயலாளராக இருப்பது என்பது சாதாரண காரியமல்ல. அவர் 43 ஆண்டுகள் பொதுச் செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஏற்பட்ட சோதனைகள் ஏற்பட்ட போதெல்லாம் கலைஞர் அவர்களுக்கு அரணாக இருந்தார், பக்கபலமாக இருந்தார். அதற்கு அவர் சொல்லுகிறார், எனக்கும் கலைஞருக்கும் இருக்கின்ற நட்பு லட்சியத்தின் அடிப்படையிலே உள்ளது. லட்சியம், கொள்கை, அந்த உழைப்பு, இது அனைத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் எப்படி இந்த நெருக்கடி நிலையை சமாளித்தார், தாக்குதல்கள் வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாத்தார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆகவே அவரோடு இருக்கக்கூடிய அந்த நட்பு என்பது எவராலும் பிரிக்க முடியாதது, அது எவராலும் அதை அசைக்க முடியாதது என்ற உணர்வோடு தான் அவர் மிகவும் யோசனை செய்து எதிர்காலத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்வதற்கு, கலைஞருக்கு பிறகு வழிநடத்தி செல்வதற்கு தகுதியானவர் யார் என்று
இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற அந்த அடிப்படையிலே தளபதி ஸ்டாலின் தான் அதற்கு பொருத்தம் என்று முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக அவர் ஆக்கி வைத்தார். அவர் எதிர்பார்த்ததை விட இன்று நல்ல உணர்வோடு அவர் இருப்பாரானால் அதிக மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அவர் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசையும் நடத்தி செல்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக அரசு மற்ற அரசுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு மாடல் அரசாக இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆபத்து நாலா பக்கத்திலும் சூழ்ந்து வருகிறது. காமன் சிவில் கோடு போன வாரம்தான் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பொது சிவில் கோடு அதை கொண்டு வந்ததன் மூலமாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒவ்வொரு கொள்கை திட்டமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். நான் அரை மணி நேரம் போராடினேன், தன்னந்தனியாக போராடினேன். அவர்கள் அடுத்து ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த அஜெண்டா என்ன, முதல் அஜெண்டா அவர்கள் காஷ்மீரை முடித்து விட்டார்கள். இப்பொழுது பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்து இது மக்களவைக்கு செல்லும், அங்கே நிறைவேறும், பிறகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் பெறும். அதற்கு பிறகு ஒரே மொழி, ஒரே சமயம், ஒரே கலாச்சாரம் என்று ஒரே அமைப்பு என்ற முறையிலே அவர்கள் இந்தியா பூராவிலும் நம்முடைய கொள்கைகளுக்கு விரோதமாக, நம்முடைய லட்சியங்களுக்கு விரோதமாக அவர்கள் ஆர்எஸ்எஸ் சனாதன சக்திகள், இந்துத்துவ சக்திகள் இன்றைக்கு சூழ்ந்து விட்டன என்பதையும், இவற்றை எதிர்ப்பதற்கு தெற்கே இருந்துதான் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களே, தெற்கே இருந்துதான் இந்த வரலாறு தொடங்க வேண்டும். அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. எங்களை போன்றவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை எங்களுக்கு வருகிற சோதனைகளாக கருதி, காரணம் கொள்கைக்காகத்தான், திராவிட இயக்க கொள்கைகளுக்காகத்தான் வாழ்கிறோம், அதற்காகத்தான் வாழ்க்கையை நீடித்து கொண்டு போகலாம் என்று கருதுகிறோம். ஆகவே அந்த வகையில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வடபுலத்தில் இருந்து வரக்கூடிய இந்த ஆதிக்க சக்திகளை உடைத்து நொறுக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டோம் என்ற விதத்திலே அதிலே நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற முடியும் என்பதற்கு காரணம் இங்கே பேசிய தலைவர்களும் அந்த பேச்சுக்கு கிடைத்த வரவேற்பும், எப்படிப்பட்ட உணர்வுகள் திராவிட இயக்க தோழர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது, தோழமை கட்சி தோழர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதை பார்க்கிற போது, இது இப்படிப்பட்ட ஒரு கூட்டு சக்தி, இதை யாரும் சிதைக்க முடியாது. பத்திரிகைகள் வாயிலாகவோ, வதந்திகள் வாயிலாகவோ, அவதூறுகள் வாயிலாகவோ, இட்டுக்கட்டி பொய்களை எழுதுவதன் மூலமாகவோ இந்த கூட்டணியிலே பிரிசல் ஏற்பட்டுவிடும், இவர்கள் வேறு இடங்களுக்கு தேடி செல்வார்கள் என்பதெல்லாம் கற்பனையும் பொய்யும் கலந்து திராவிட இயக்க தோழர்களுடைய உள்ளத்தை புண்படுத்திவிட முடியாது என்பதையும், நாங்கள் ஒரே சக்தியாக ஆதவரிலிருந்து வரக்கூடிய சூரிய கிரணங்கள் எப்படி ஒரே சக்தியாக வருகிறதோ அதை போல தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, வாழ்க தந்தை பெரியாருடைய புகழ் வாழ்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் புகழ் வாழ்க, டாக்டர் கலைஞருடைய புகழ் வாழ்க. நூற்றாண்டு கண்டு இன்றைக்கு நூற்றாண்டு நின்றோடு முடிந்து விட்டது. இந்த நூற்றாண்டு கண்ட பேராசிரியருடைய புகழ் வாழ்க, நிலைத்து நீடித்து வாழ்க. அவர்கள் காட்டிய பாதையிலே நாம் தமிழ்நாட்டை கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.